நல்லதா கெட்டதா வீடியோ முடிவு வரைக்கும் பாருங்கள். இனிப்பை விரும்பி சாப்பிடாதவர்கள் யார்தான் இருக்க முடியும்? காலை எழுந்தவுடன் குடிக்கும் காப்பியிலிருந்து இரவு படுக்க செல்லும் முன் குடிக்கும் பால் வரை சர்க்கரை ஒரு ஊடுரு பொருளாக நமக்குள் செல்கிறது. பதார்த்தத்தில்தான் என்றில்லை, சர்க்கரையை அப்படியே அள்ளியும் சாப்பிடுகிறோம். இந்த வெள்ளை சர்க்கரையை எப்படி தயார் செய்கிறார்கள் என்கிற விபரத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களானால் இனி அதை தொடக்கூட மாட்டீர்கள். குறிப்பாக வெள்ளை சர்க்கரையை தயார் செய்ய என்னென்ன ரசாயன பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்று பார்ப்போம். கரும்பிலிருந்து சாறு பிழியப்படும் நிலையில் ப்ளீச்சிங் பவுடர் அல்லது குளோரின் எனப்படும் கெமிக்கலை ஃப்ளூயிடு பாக்டீரியா கண்ட்ரோலாக பயன்படுத்துகிறார்கள். பிழிந்த சாறு 60 சென்டிகிரேட் முதல் 70 சென்டிகிரேட் பாஸ்போரிக் ஆசிட் லிட்டருக்கு 200 மில்லி வீதம் கலந்து சூடுபடுத்தப்படுகிறது. இந்த இடத்தில் இந்த ஆசிட் அழுக்கு நீக்கியாக பயன்படுத்தப்படுகிறது. இதன் பிறகு சுண்ணாம்பை 0.2% என்கின்ற அளவில் சேர்த்து சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு செலுத்துகிறார்கள். 102 சென்டிகிரேட் கொதிகனலில் சூடுபடுத்தி நல்ல விட்டமின்களை இழந்து செயற்கை சுண்ணாம்பு சத்து அளவுக்கு அதிகமாக சேர்ந்து விடுகிறது. அடுத்து பாலி எலக்ட்ரோலைட்டை சேர்த்து தெளிகனலில் மண் சக்கை போன்ற பொருட்களாக பிரித்து எடுக்கப்பட்டு தெளிந்த சாறு கிடைக்கிறது. சுடுகனலில் காஸ்டிக் சோடா வாஷிங் சோடா சேர்த்து அடர்த்தி மிகுந்த ஜூஸ் தயாரிக்கப்படுகிறது. மறுபடியும் சல்ஃபர் டை ஆக்சைடும் சோடியம் ஹைட்ரோசல்ஃபேட்டும் சேர்க்க படிக நிலைக்கு சீனியாக வருகிறது. சல்ஃபர் டை ஆக்சைடின் நச்சு சர்க்கரையில் கலந்து விடுகிறது. இப்படி தயாரான சர்க்கரையில் எஞ்சி நிற்பது வெறும் கார்பன் எனும் கரியே. தயாரான நாளிலிருந்து 6 மாத காலத்துக்கும் அதிகமான சர்க்கரையை சாப்பிடக்கூடாது. காரணம், அதிலுள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு என்னும் ரசாயனம் மஞ்சள் நிறமாக மாறி வீரியமுள்ள நஞ்சாக மாறிவிடுகிறது. உங்கள் சட்டை காலரில் உள்ள அழுக்கு எந்த சோப்பை கொண்டு தேய்த்தாலும் போக மறுக்கிறதா? கவலைப்படாமல் கொஞ்சம் சர்க்கரை எடுத்து தேய்த்து பாருங்கள், நிச்சயமாக போகும். ஆக சட்டை அழுக்கை போக்கும் ஒரு வேதிக பொருளைத்தான் நாம் அள்ளி அள்ளி தின்று கொண்டிருக்கிறோம். இந்த சர்க்கரையை சாப்பிட்டால் நம் குடல் என்ன பாடுபடும்? குடலில் மட்டுமல்ல, பல்வலி, பல் சொத்தை, குடல் புண், சளித்தொல்லை, உடல் பருமன், இதய நோய் மற்றும் சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம் போன்ற பெரிய வியாதிகள் அனைத்துக்கும் இதுதான் பிரதான காரணியாக அமைகின்றது. ஆலைகளில் தயாரான வெள்ளை சர்க்கரை சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு வெல்லம், பனங்கட்டி, நாட்டு சர்க்கரைகளை எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம். இதனால் உங்களுக்கு இரத்த அழுத்தமோ, இதய நோயோ, சர்க்கரை வியாதியோ வராது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க.